ஆன்மீக பொக்கிஷம் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். சித்த வேதத்தினுடைய முந்தைய பதிவின் தொடர்ச்சியை தான் இந்த பதிவில் பார்க்க போறோம். ஆகையால் இந்த பதிவோடு அத்தியாயம் ஒன்று முடிவடைகிறது. சுவாமி சொல்லுகிறார், சமாதியில் இருக்கக்கூடியவர்கள் இறந்து போய்விடவில்லை, அவர்கள் ஆழ்ந்த உறக்கத்தில் நீண்ட நெடிய காலம் உறங்கிக் கொண்டு இருக்கிறார்கள். 100 ஆண்டுகள், 500 ஆண்டுகள், 1000 ஆண்டுகள் கூட அவர்களுடைய அந்த ஆழ்ந்த தூக்கம் நீடித்து போயிருக்கக்கூடும். அந்த தூக்கத்தில் அவர்களை ஆழ்த்துவதும் பிறகு அந்த தூக்கத்தில் இருந்து அவர்களை எழுப்புவதும் ஆகிய இந்த இரண்டு காரியங்களும் செய்வது ஞானபிதா ஞானத்தந்தை சுவாமி சிவானந்த பரமஹம்சருடைய அனுகிரகமாகவே இருக்கிறது. ஆகையால் ஒரு மனிதன் தன்னுடைய நிலையிலிருந்து அவன் இறந்து விட்டான் என்கின்ற போது அவனுக்குள்ளே இருக்கக்கூடிய ஜீவனை உடலை விட்டு வெளியேறா வண்ணம் தடுத்து நிறுத்தி ஜீவனை தலைக்குள்ளேயே தங்க வைத்து அவனை ஜீவன் முக்தனாக மாற்றக்கூடிய ஒரு உன்னத காரியத்தை நமது ஞானபிதா ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சரே இப்படிப்பட்ட ஒரு உன்னத காரியங்களை நிகழ்த்தி வருகிறார் என்பது அனுபவத்தின் நம்பிக்கை. இங்கே ஆழ்ந்த தூக்கம் என்று சொல்லியவுடன் நாம் உறகுகின்ற ஆழ்ந்த தூக்கம் அல்ல. இந்த ஆழ்ந்த தூக்கமானது விழிப்புணர்வோடு கூடியது, நினைவோடு கூடியது. நினைவோடு கூடிய தூக்கமே ஆழ்ந்த தூக்கமே சமாதி எனப்படுகிறது. இந்த அத்தியாயம் முழுவதுமே சுவாமி சொல்லக்கூடிய முக்கியமான கருத்து என்னவென்றால், தூங்குகின்ற சமயத்தில் ஒருவனுக்கு அசைவோ எண்ணங்களோ எந்த ஒரு நினைவும் இல்லை. தூக்கம் விழித்தானபோது மனம் என்பது வெளிப்பட்டு அவனுக்கு சகலவிதமான வெளிப்பாடுகளும் உருவாகின்றன என்பதையே இங்கே திரும்ப திரும்ப சுவாமி பதிவு செய்கிறார். ஜீவனில் இருந்து பிரிந்து வந்த ஜீவசக்தி ஆகிய வாயு நமக்குள்ளே இயக்கம் பெறும்போது மட்டும்தான் நமக்கு அறிவு என்கின்ற ஒன்று இருக்கிறது என்கின்றார். நமக்குள்ளே ஜீவசக்தியாகிய வாயு சஞ்சாரம் செய்யாமல் போனாலோ அல்லது இல்லாமல் போய்விட்டாலோ நமக்கு யாதொரு அறிவும் சிந்தனையும் எண்ணங்களும் இல்லாமல் போய்விடும் என்பதையே இங்கு சுவாமி நமக்கு புரியப்படுத்துகிறார். என்ன அது ஜீவசக்தியாகிய வாயு என்கின்றார்களே, ஜீவசக்தியாகிய வாயு என்பது ஜீவனுடைய சலனத்திற்காகவும் ஜீவசக்தியாகிய வாயு என்கின்ற பெயர். இப்படியாக சுவாமி சொல்லுகிறார் என்றால் ஜீவசக்தியாகிய வாயுதான் மனம் என்பது புரிய வருகிறது. இங்கே ஜீவசக்தியாகிய வாயு என்பது என்ன என்கின்ற குழப்பம் பலருக்கும் ஏற்படும். இதை என் சிற்றறிவுக்கு எட்டிய வரையில் உங்களுக்கு சொல்லுகின்றேன். நம் வீட்டில் விறகை மூட்டி அடுப்பை எரிய வைக்கும் போது தீயானது கொழுந்துவிட்டு எரிகின்றது. அப்படி எரிகின்ற அந்த தீயில் கைப்படாமல் சற்று மேலே உயரத்தில் கை வைக்கும் போது வெப்ப காற்றானது நம்முடைய கையை சுடுகின்றது அல்லவா? இதை நம் அவர்கள் பலரும் உணர்ந்திருக்கக்கூடும். இதேபோல் நம் வீட்டில் உபயோகிக்கக்கூடிய ஸ்டவ் என்று சொல்லக்கூடிய எரிசாதன பொருளை பயன்படுத்துகிறோம். அதை பற்ற வைத்த பிறகு அதற்கு சற்று மேலே உயரத்தில் கை வைத்து பார்த்தால் ஒரு சூடான உணர்வு என்பது ஏற்படும். அனல் காற்று என்பது வீசும். அந்த அனல் காற்றுக்காகவும் ஜீவசக்தியாகிய வாயு என்கின்ற பெயர். நம் சிரசிற்குள்ளே ஜீவனாக கொழுந்துவிட்டு எரிகின்ற நெருப்பு அதனுடைய வெப்ப காற்றாகிய ஜீவசக்தியாகிய வாயுவை இந்த உடல் முழுவதும் இயக்கம் பெற விடுகிறது. அப்படி இந்த உடல் முழுவதும் 72,000 நாடி நரம்புகளிலும் பரவி இருக்கக்கூடிய அந்த ஜீவசக்தியாகிய வாயுவே மனம் என்று ஆகிறது. ஆகையால் மனம் என்பது ஸ்தூல பொருளோ இல்லை இதயம் என்றோ இல்லை அது ஒரு இடத்தில் இருந்து உற்பத்தி ஆகிறது என்றோ நெஞ்சிப்பகுதியை நாம் தொட்டு காட்டவோ நம்மால் முடியாது. ஏனென்றால் அது அனைத்தும் வாயுவாக காற்றாக இருக்கிறது என்பதே உண்மை. இதையே சுவாமி வெளிப்படையாக எடுத்து சொல்லுகிறார். சித்தர் பெருமக்கள் சொல்லியதும் இதே கருத்துக்கள் தான். சகலமும் காற்றாகவே இருக்கிறது என்பது உண்மை. இங்கே சுவாமி மனமே குரு என்று சொல்லிவிட்ட காரணத்தால் நமக்கு சகலத்தையும் புரிய வைத்து அதை காமித்து கொடுக்கக்கூடிய ஒரு காரியத்தை இந்த ஜீவசக்தியாகிய வாயுவுக்கே இருக்கிறது. வேறு எதுவும் அந்த செயலை செய்வதில்லை என்பதையே இந்த முதல் அத்தியாயத்தில் சுவாமி உண்மையை வெளிப்படையாக எடுத்து சொல்லியிருக்கிறார். ஒரு காரியத்தை பற்றி நாம் நினைத்து கொண்டிருக்கும் போது அதை நாம் மறந்து போய்விட்டோம் என்றால் அதை பற்றி திரும்ப திரும்ப யோசனை செய்து நாம் அதை கண்டுபிடிக்க வேண்டி இருக்கிறது. சில சமயங்களில் ஆழ்ந்து யோசிக்கும் போது மாத்திரமே அந்த நினைவு நமக்கு வெளிப்படுகிறது.
என்றால் இந்த எண்ணங்கள் அனைத்தும் எங்கேயோ ஒரு இடத்தில் சென்று குவிகின்றன என்பது பொருள். இப்படியாக இந்த எண்ணங்கள் நமக்குள்ளே குவிந்திருந்தது எங்கே என்றால் ஜீவசக்தியாகிய வாயு என்கின்ற மனதால் அந்த எண்ணங்கள் சுமக்கப்பட்டு மனதின் சஞ்சாரத்தால் ஜீவசக்தியாகிய வாயுவின் சஞ்சாரத்தால் அது மேல் நோக்கி சென்று ஜீவனில் அந்த எண்ணங்களை அனைத்தையும் கொட்டி குவிக்கின்றன என்பது உண்மை. ஆகையால்தான் நாம் ஆழ்ந்து சிந்தித்து நாம் பேசக்கூடிய நேரத்தில் அந்த எண்ணங்கள் வார்த்தைகளாக வெளிப்படுகின்றன. மனம் ஆழ்ந்து சிந்திக்கக்கூடிய வேளையில் எண்ணங்கள் வெளிப்படுகின்றன என்றால் எண்ணங்களுடைய குவியல்களும் மனதால் சுமக்கப்பட்டு ஜீவனுக்குள்ளே சென்று பதிவாகின்றன என்பது உண்மை. இப்படியேதான் இந்த ஜீவனின் சரித்திரமும் நம் ஜீவனுக்குள்ளே பதிவாகி இருக்கின்றன என்பது பொருள். அதை நாம் ஆழ்ந்து சிந்தித்து அதாவது ஆழ்ந்து தியானிக்கும் போது நம்மால் அதை உணர்ந்து கொள்ள முடிகிறது என்றால் இந்த நீண்ட நெடிய சிந்திப்பிற்கே தியானத்திற்கே சமாதி என்கின்ற பெயர். இப்படியாக ஓரிரு வருடங்களுக்கு முன்பதாக ஒரு சிந்தனைகளை நாம் ஞாபகத்தில் வைத்திருக்க கூடும். அது காலப்போக்கில் மற்ற செயல்களால் நாம் அதை மறந்துவிட்ட போது நம்மால் அதை நினைவுபடுத்த முடியவில்லை. ஆகையால் ஆழ்ந்து சிந்தித்து சிந்தனை என்கின்ற ஒரு செயலால் அதை நாம் ஓரிரு வாரங்களுக்குள்ளே ஓரளவு நினைவுபடுத்துகிறோம் அல்லது இன்னும் சற்று ஓரிரு மாதங்கள் கழித்து அது முழுவதுமாக நமக்கு நினைவுக்கு வந்துவிடுகிறது என்று வைத்துக் கொள்வோம். அதேபோல்தான் இந்த ஜீவன் பராபரத்திலிருந்து பிரிந்து வந்த அந்த காட்சி அந்த உணர்வு என்பது நீண்ட நெடிய காலமாக இருக்கிறது. நம்மால் வார்த்தைகளால் அந்த காலக்கணக்கை கணக்கிட்டு சொல்ல முடியாது. இப்படியாக இருக்கும்போது பராபரத்திலிருந்து பிரிந்து வந்த அந்த ஆன்மா பற்பல பிறவிகள் எடுத்து எடுத்து அந்த பிறவிகள்தோறும் சேர்த்து வைத்திருந்த ஞாபகங்கள் அனைத்தையும் ஜீவனுக்குள்ளே கொட்டி கொட்டியே அந்த தேவையில்லாத எண்ணங்களையெல்லாம் ஜீவன் சுமந்து கொண்டிருந்ததால் தான் நம்முடைய ஜீவனுடைய சரித்திரத்தை அறிய முடியாமல் ஜீவனால் அதை உணர்ந்து கொள்ள முடியாமல் போய்விட்டது. பிறவிகள் தோறும் நாம் சேர்த்து வைத்திருந்த குப்பைகள் என்று சொல்லக்கூடிய எண்ணங்களால் தான் இந்த ஜீவனுடைய உண்மை நிலை என்ன என்பதை நம்மால் காண முடியாமல் போய்விட்டது என்பது பொருள். இப்படியாக இருக்கும்போது அதை நாம் சிந்திப்பதற்கு மிகவும் ஆழ்ந்து சிந்திக்கக்கூடிய ஒரு பக்குவம் நமக்கு ஏற்பட வேண்டும். அப்படி அந்த பக்குவம் ஏற்பட வேண்டும் என்பதற்காகவே சித்தர்களால் கண்டுபிடிக்கப்பட்டது இந்த வாசியோகம் என்கின்ற முறையாகும். நீண்ட நெடிய காலம் தவத்தில் ஆழ்ந்து இருக்கும் போது அவனால் ஜீவனின் சரித்திரத்தை காண முடிகிறது. எங்கிருந்து நாம் வந்தோம், திரும்பி எங்கே செல்ல வேண்டும் என்பதையெல்லாம் ஒரு யோக சாதகனுக்கு விளங்கிவிடுகிறது. ஆகையால்தான் சிந்தனைகளோடு கூடிய தியானம் என்றும் அதை சமாதி நிலை என்றும் குறிப்பிடுகின்றனர். சிந்தனைகளோடு கூட இந்த நிலையை நாம் எட்டி பிடிக்க வேண்டும் என்பதற்காகவே உணர்வோடு கூட நாம் சாதிக்கலாம் என்பதையே சுவாமி சொல்ல வர கருத்தாக இருக்கிறது. அதாவது மூச்சு காற்று என்று சொல்லக்கூடிய ஜீவசக்தியாகிய வாயு அது பிரிந்து வந்த இடமாகிய ஜீவனுக்குள்ளே ஒடுங்கும் போது அவை ஒடுக்கம் பெறுவதற்கு முன்பாக அதற்கு ஏற்பட்ட அனுபவங்களையும் அது பெற்ற எண்ணங்களையும் சலனங்களையும் அது சம்பந்தப்பட்ட காட்சிகளையும் ஜீவனில் சென்று கொட்டி விடுகின்றன. ஜீவசக்தியாகிய வாயு மீண்டும் சிந்திக்க தொடங்கிய போது அவற்றுக்குள்ளேயே அவை அசை போட்டு பெற்ற அந்த அனுபவங்களை எல்லாம் ஜீவனில் இருந்து மீண்டும் பெற்றுக்கொள்கிறது. இந்த காரியத்தை மீண்டும் மீண்டும் இந்த மனம் என்கின்ற ஒன்று செய்து வருகிறது. அதாவது மனம் உற்பத்தி செய்த எண்ணங்களை மீண்டும் மனமே பெற்றுக்கொள்வதும் பெற்றுக்கொண்ட அந்த எண்ணங்களை ஜீவனில் கொட்டி விடுவதும் அப்படி கொட்டி கிடந்த அந்த குப்பைகளை மீண்டும் பெற்றுக்கொள்வதும் இப்படியான செயல்களை இந்த மனம் புரிகின்றது என்று சுவாமி சீடனுக்கு சொல்லுகிறார். இப்படியாக தன்னிலிருந்து வெளியே பரவி கிடக்கின்ற சக்திக்கு தான் வாயு என்று பெயர் சொல்லுகிறார். அது ஜீவனுக்குள்ளே சென்று ஒடுங்கியிருக்கும் போது அதற்கு ஜீவன் என்றே பெயர். அந்த ஜீவன் விழிப்படைந்து காற்றாக பரவக்கூடிய நேரத்தில்தான் அதற்கு வாயு என்று பெயர் வருகிறது. மாறாக அது தன்னிலிருந்து வெளியே போகாமல் தன் உள்வழியாக மேல் கீழாக கதாகதம் செய்து அதாவது நடனம் புரிந்து பிரம்மந்திரத்தோடு தாக்கி கொண்டிருக்கக்கூடிய நிலைக்கு சமீரணன் என்று ஒரு பெயர் சொல்லுகிறார். சமீரணன் என்பது சேர்ப்பது இணைப்பது என்பதாக சொல்லுகிறார்.
சமீரணன் என்பது ஜீவனிலிருந்து உற்பத்தியாகி வந்த மனதை, அதாவது ஜீவசக்தியாகிய வாயுவை, அது உற்பத்தியான இடமாகிய சிரசிற்குள்ளே இருக்கக்கூடிய ஜீவனில் சென்று ஒன்றோடு ஒன்றாக கலக்கவிடக்கூடிய நிலைக்கு சமீரணன் என்று சொல்லுகிறார். அதாவது சமமாக போய்விட்டது என்பது பொருள். இந்த சமீரணன் என்பது எப்படி ஏற்படுகிறது என்றால், உற்பத்தியாகிய வாயு கீழிறங்கி வரும்போது அதை தடுத்து நிறுத்தி நாம் மேல் நோக்கி அனுப்புகிறோம். மேலே சென்ற அந்த வாயு மீண்டும் கீழ் நோக்கி வருகிறது. இப்படியாக வரக்கூடிய அந்த ஜீவசக்தியாகிய வாயுவின் வெளிப்பிரயோகத்தை நடத்துவது மூக்கின் வெளிபாகமாக இருந்து உள்ளேயும் வெளியையும் வந்து சென்று கொண்டிருக்கக்கூடிய சாதாரணமான மூச்சுக்காற்று. இந்த மூச்சுக்காற்றே உள்ளே இருக்கக்கூடிய ஜீவனை வெளியே இழுக்கக்கூடிய வேலையை செய்கிறது. நாம் நம்முடைய கவனத்தை கருத்தில் கொண்டு வெளியே இழுத்து வரப்பட்ட அந்த ஜீவனை, அதாவது மனதை, மேல் நோக்கி திருப்பி சிரசின் உள்ளே இருக்கக்கூடிய ஜீவனுக்குள்ளே லயக்கச் செய்வதற்கான முயற்சிகளை நாம் நம்முடைய சொந்த அறிவை கொண்டு முயற்சியால் அதை செய்கிறோம். இந்த நிலை நமக்குள்ளே ஏற்படக்கூடிய இந்த நிலை ஜீவன் சலனமாகி அந்த ஜீவனுடைய சலனமாகப்பட்டது வெளிப்பட்டு மனமாக, புத்தியாக, சித்தமாக, அகங்காரமாக அதை மாறவிடாமல் தடுத்து, அதாவது ஆழ்ந்த உறக்கத்தில் ஒடுங்கியிருந்த மனம் எப்படி ஆழ்ந்து ஒடுங்கியிருந்ததோ அதே போன்ற ஒரு நிலையை உணர்வோடு கூட நம்முடைய முயற்சியால் விழிப்போடு கூட நாம் இருந்து அந்த நிலையில் சுவாச காற்றை, அதாவது ஜீவசக்தியாகிய வாயு என்கின்ற காற்றை தலைக்குள்ளே இருக்கக்கூடிய ஜீவனில் சென்று அந்த இரண்டையும் நிலைநிறுத்தக்கூடிய காரியத்தை நாம் நம்முடைய சொந்த அறிவை கொண்டு செய்கிறோம் அல்லவா? அந்த செயலை தான் சுவாமி சமீரணன் என்று சொல்லுகிறார். இப்படியாக சுவாமி வார்த்தை வேறு வேறு விதமாக புதிது புதிதாக சமீரணன் என்கின்றார், மாயை என்கின்றார், மனம் என்கின்றார், அப்படி இப்படி என்று போய்கொண்டே இருக்கிறது என்று மயங்க வேண்டிய, குழம்பிக் கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை. கருத்து என்னவோ ஒன்றே ஒன்றுதான். தலைக்குள்ளே இருக்கக்கூடிய ஜீவன் சலனப்பட்டு வெளிப்படும் போது அது ஜீவசக்தியாகிய வாயுவாக மாறுகிறது. அந்த ஜீவசக்தியாகிய வாயுதான் மனமாக, புத்தியாக, சித்தமாக, அகங்காரமாக, எண்ணங்களாக, சகலமாகவும் விரிகிறது. அந்த ஜீவசக்தியாகிய வாயு வேறு எதுவும் இல்லை, மனம்தான் என்பதை இங்கு சுவாமி சித்தவேத முழு பகுதியிலும் சொல்லியிருப்பார். ஆகவே அருமை சகோதர சகோதரிகளே, இதில் சொல்லப்பட்ட விஷயம் என்னவோ ஒன்றே ஒன்றுதான், வேறு எதுவும் இல்லை. இந்த அத்தியாயத்தில் தெல்ல தெளிவாக சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு கருத்து, தலைக்குள்ளே ஜீவன் இருக்கிறது. அந்த ஜீவனிலிருந்து சரணப்பட்டு ஜீவசக்தியாகிய வாயுவாக, ஆகாயமாக, காற்றாக விரிகிறது. அப்படி விரிந்து கிடக்கின்ற அந்த ஜீவசக்தியாகிய வாயுவுக்கு அது விரிந்தபோது வேறு ஒரு பெயர் வருகிறது. அந்த பெயர்தான் மனமாகும். அதாவது ஜீவனுடைய ஆவி, ஜீவனிலிருந்து வெளிப்பட்டு வரக்கூடிய காற்று, அந்த காற்று ஜீவசக்தியாகிய வாயுவாகிறது. இந்த வாயுதான் மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் என்று சொல்லக்கூடிய நான்கு நிலைகளை ஏற்படுத்தி இந்த உலக காட்சிகளை நமக்கு காமித்து கொடுக்கிறது. அது மட்டுமல்லாமல் நமக்குள்ளே பதிவாகி இருக்கக்கூடிய பழைய நினைவுகளையும் அசை போட்டு நாம் யார், நாம் இன்னார், இந்த காரியங்களையெல்லாம் நாம் செய்கிறோம் என்பதை புரிய வைப்பதற்கு நம்மை தூண்டுகிறது. ஆகவே இந்தந்த காரியங்களையெல்லாம் இந்த மனம்தான் செய்கிறது, இந்த மனம்தான் புரிய வைக்கிறது. எனவே அன்பர்களே, சித்தவேதத்தில் முதல் அத்தியாயத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய கருத்துக்களை தெளிவாக பார்த்தோம். சமீரணன் என்கிற வார்த்தையோ, மாயை என்கின்ற வார்த்தையோ, வேறு எந்த விதமான வார்த்தைகளோ அனைத்தையும் குறிக்கின்ற ஒன்று ஜீவசக்தியாகிய வாயுதான் என்கின்ற உண்மையை இங்கே சுவாமி சிவானந்த பரமஹம்சரால் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் அடுத்தடுத்த அத்தியாயத்தில் உள்ள சிறப்புகளையும் அதை பற்றியுள்ள உண்மைகளையும் அடுத்தடுத்த பதிவில் காணலாம். அதுவரையிலும் நன்றி. வாழ்க வளமுடன்.